ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டபுள் டமாக்கா. இன்றைக்கி எங்களோட ஆஃப்டர்நூன்லேருந்து ஈவினிங் ருட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. பட் இன்றைக்கி வந்து நார்மலான ருட்டீனாக இருக்காது, நம்ம வெளியே போக போகிறோம். எங்கே போகிறோம் அப்படின்னா, ஹேடனோட மார்க்லாம் வாங்குறதுக்கு பார்க்க தான் போக போகிறோம். போன மாதமே அவன் எக்ஸாம் எழுதிட்டான். அந்த எக்ஸாம் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆகி அடுத்த போர்ஷன்லாம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இன்றைக்கி தான் பேரண்ட் டீச்சர் மீட்டப்னு வச்சு ஐ திங்க் எல்கேஜி யூகேஜி பிள்ளைங்களுக்கு மட்டும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஹோல் ஸ்கூலுக்குமே மீட்டிங் இருக்குது. பட் பெரிய பிள்ளைங்களுக்குலாம் ஒரு வேலை கொடுத்துருப்பாங்களா இருக்கும், ஐ டோன்ட் நோ. பட் ஹேடனுக்கு இன்னும் மார்க்ஸ்லாம் எதுவும் ரிவீல் பண்ணல. ஸோ ஹேடனோட ஃபஸ்ட் எக்ஸாம் பேப்பர்ஸாக அஃபீஷியலாக நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. நான் எந்த அளவுக்கு எக்ஸைட்டிங்காக இருக்கேனோ அதே அளவுக்கு குவைட்டோட கிளைமேட்டும் எக்ஸைட்டிங்காக இருக்குது. இன்றைக்கி வந்து லைட்டாக மழை பெஞ்சிக்கிட்டு அப்படியே ஒரு 3 மணிக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி ஒரு சூப்பரான கிளைமேட்டாக இருக்குது. குவைட்டில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது வர ஹாப்பினஸ் தெரியும். ஏன்னா அவ்வளோ வெயில் அடிக்கும் அல்லது ரொம்ப குளிர் அடிக்கும். ஆனால் இந்த மாதிரி ப்ளசண்டான கிளைமேட் வந்து ரொம்ப ரேரு. இப்போ ஒரு 3:00 தான் இருக்கும். பட் அவுட் சைட்லாம் கொஞ்சம் இருட்டாயிடுச்சு, ஒரு மாதிரி கிளைமேட்டோட உள்ளே வந்து கூல்னஸ் வந்து வருது. வீட்டுக்குள்ளே வந்து அந்த கூல்னஸை வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஸோ வந்து இது வந்து கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கிற எங்களால் மட்டுமே ஃபீல் பண்ண முடியும். பட் இந்த தடவை விண்டருக்கு எங்கேயாவது கொஞ்சம் தள்ளி போயெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு ஒரு ஐடியா தான் இருக்குது. நம்ம ஐடியா மட்டும் தான் போட முடியுது, பட் எக்ஸிக்யூட்டே பண்ண முடியல, பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஹெட்லைட்லாம் போட்டுகிட்டே போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வெளியே இருட்டாக இருக்குது. ஒரு 3:00 ஒரு மாதிரி ஒரு நல்ல வெதராக இருக்குது. ஸோ அஃபீஷியலாக விண்டர் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. மேகமூட்டமாக இல்லைன்னா நம்ம வீட்டிலேருந்து பார்த்தா அந்த சைடு கடல் வர தெரியும், சீ வியூ வந்து தெரியும். பட் இன்றைக்கி வந்து பில்டிங்கை மறைச்சிக்கிட்டு ஒரு வியூவுமே தெரியல. நிறைய பில்டிங்லாம் ஒரு மாதிரி அப்படியே க்ளவுடியாக இருக்குது. ஆ, நல்ல கிளைமேட். ஓகே, இதில் நம்ம எப்படி போக போகிறோம்னு தெரியல. வெளியே குளிருதா என்னன்னு தெரியல. ஹேடன் வந்து தூங்கிட்டு இருக்கான். 3:00 தானே ஆகுது. 5:30 ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் 5:30 தான் முடியும். ஸோ ஆஃப்டர் 5:30 தான் போக முடியும். போ பார்க்கலாம். கரெக்டாக கிளம்பி போய் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்கெல்லாம் பிடிச்சி எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வீட்டை வந்து ஒதுக்கிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. லைட்டாக மழை பெய்யுது. ஹேடன் பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கு. வச்சுருக்கோம் மாஸ்க் போட்டுருவோம். மழைடா, அவன் என்ன சொல்றா, கல்லு போடுதுங்களா. தண்ணி மீட்டிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. லைட்டாக மழை தூரல் போட்டுட்டு தான் இருக்கு இன்னும். ஈவினிங் இப்போ நம்ம வந்து இங்கேருந்து அப்படியே ஃபாஹில் போக போகிறோம். கொஞ்சம் எசென்ஷியல் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. ஹேடனோட மார்க்கை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். நாங்கள் ஒரு டாக்ஸியில் போகலாம்னு நினச்சோம், அதில் வேற ஒருத்தங்க ஏறிட்டாங்க. நம்ம டாக்ஸி இங்கேருந்து பிடிச்சி போகணும். தட் இஸ் த மெயின் டாஸ்க். ஹேடன் பிஹேவியர் வைஸ் எல்லாம் நல்ல குட்டி நல்ல பையன் தான் என்ன சொல்கிறாங்க. பட்டு மேக்ஸ் ஹிந்தி நல்லா படிச்சிருக்கானா, இங்கிலீஷில் ஹி நீட் மோர் ப்ராக்டிஸ் அப்படி சொல்லிட்டாங்க. ஹி நீட் மோர் ப்ராக்டிஸ் அப்படின்னு. நானுமே இங்கிலீஷில் ரொம்ப ஸ்பெல்லிங்லாம் சொல்லி கொடுக்கல, ஆக்சுவலாக எழுத மட்டும்தான் வச்சுட்டே இருந்தோம். பட் அவங்க சொன்னாங்க, ஆமாம் அந்த டாக்ஸி அல்ல, அவங்க ஏற போகிறாங்களோ. இப்போ நம்ம டாக்ஸி கிடைக்காமல் நடுத்திருவில் நடந்து கொண்டு போய் கொண்டு உள்ளோம். டாக்ஸி கிடச்சிதுன்னா நம்ம போகலாம். ஏன்னா ஹேடன் ஸ்கூல் பக்கத்தில் ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. ரஷ்ஷப்பா எல்லா டாக்ஸியுமே யாராவது ஒருத்தர் அதில் வந்திருக்காங்க, அடுத்து தொடர போகிறாங்க, அல்லது அவங்களே வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு மாதிரி ரஷ்ஷாக இருந்தது. ஸோ நம்ம வந்து கிளைமேட் நல்லாயிருக்கு, அப்புறம் மழையும் இப்போ பெய்யலை, அதனால் நம்ம அப்படியே நடந்து போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம நடந்து கொண்டு உள்ளோம். ஃபாஹில் வர இல்லை, டாக்ஸிக்காக கொஞ்சம் நடந்து வெளியே போயிடலான்னு. ஆ, என்ன மழை பெய்யுது லைட்டா. இந்த ஹேடன் இருக்கான ஹேடனு, அவங்க மேம பார்த்தோன்னு ஒரு நடிப்பு நடிச்சாம பாருங்க. பா, கையெல்லாம் கிட்டிக்கிட்டு பவ்யமா யஸ்மா யஸ்மா மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கான். அவங்க ஃபாஹிலுக்கு போகணுமானே தெரியல, பயங்கர டிராஃபிக்காக இருக்கு. ஆல்மோஸ்ட் நாங்கள் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்துடுவோம். நடந்து நடந்து டாக்ஸியும் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு மாதிரி ரஷ்ஷப்பாக இருக்குது. மழை வர லைட்டாக தூள் பண்ணிகிட்டு இருக்குது. பெரிய மழையாக பெஞ்சால் பரவாயில்ல. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ரோட்டுக்கு பக்கத்தில் பெருச்சமரம், அதுக்கு கீழே ரெண்டு பக்கமும் ரோடு இருக்குது.
நடுவுல நம்ம நடந்து போறதுக்காக. எவ்வளோ லைனாக இருக்குது பார்த்தீங்களா இந்த பக்கமும். இத்தனைக்கு இது மெயின் ரோடே இல்லை, மெயின் ரோடு அங்கே தள்ளி இருக்கு. அழகா இருக்குல்ல இது, இது இப்படி மொத்தமாக பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. எதுவும் பாம்பு கிம்பு இருக்காத, பூச்சி கீச்சி, ஏதோ ரோடு பிளாக்கா இருக்கு, மாதிரி டிராஃபிக்கா இருக்கு ரோடை. கசாடிக்கு நாளைக்கு காலையில் கிளம்பி வெளியே போகலாமா, அப்படியே வீட்டுக்கு போயிடலாமா? மழை வர நல்லா பெய்யுது. ஒரு டீயை போட்டு சுட சுட குடிச்சிட்டு நல்லா படுத்து தூங்கிட்டு ஒரு படம் பார்த்துட்டு அப்படியே நம்ம இது பண்ணிடலாமான்னு ஒரு ஐடியா இருக்கு, பார்க்கலாம். ஆ, புழுங்குதுல்ல, நடந்தே வந்துட்டோம் வீட்டு வரைக்கும். பக்கத்துல ஸ்கூல் இருக்குன்னு சொன்னா நல்லா ஆனா உணா நடத்தியே கூட்டிட்டு போயிருந்தாப்புல எங்க வீட்டுக்காரங்க. ஐயோடா, டாக்ஸி கிடைக்கும், டாக்ஸி கிடைக்கும் சொல்லி கூட்டிட்டு வீட்டுக்கே வந்துட்டாங்க. சோ இப்ப டைமே ஆயிடுச்சு, அதனால கொஞ்சம் ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுட்டு நானும் இன்னும் ஹரிபரியாதான் கிளம்பி ஓடணும். அவன் தூங்கிட்டான், நான் கொஞ்சம் வீட்டெல்லாம் கிளீன் பண்ணேன். என்னோடய பிளான் வந்து வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம அங்கேருந்து ஃபாயில் போயிடலாம், இப்படி நடக்க வச்சுருவாப்புல நினச்சி தான் நான் அப்படி பிளான் பண்ணேன். பார்த்தா டாக்ஸி கிடைக்காம, இங்கே டாக்ஸி கிடைக்கும், அங்கே டாக்ஸி கிடைக்கும்னு கடைசியில் நாங்கள் வந்து நிற்கிற இடம் எங்கள் வீடு. இன்னும் 2 நிமிஷத்தில் வீட்டுக்கு போயிடுவோம். இந்த ஹெட்னோட எக்ஸாம் பேப்பர், இது வந்து இங்கிலீஷ் பேப்பர். இங்கிலீஷ் பேப்பர் வந்து கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலன்னு மேம் கழுவி கழுவி ஊற்றுனாங்க. ஏன்னா ஒரு ஸ்பெல்லிங்காக லாஸ்ட் பண்ணியிருக்கான், தப்பு தப்பாக எழுதியிருக்கான், பேக் எழுதியிருக்கான், ஏதோ ஏதோ எழுதியிருக்கான், அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி எழுதியிருக்கான். இது வந்து லாஸ்ட் மினிட்ல கொடுத்த ப்ராக்டிஸ், அதான் ப்ராப்ளம். அதாவது இவங்க வந்து முதல்லையே இதே மாதிரி கொடுத்தாங்க, அதாவது மாடல் கொஸ்டின் பேப்பர் ஒன்று கொடுத்தாங்க. ஓகே, அப்போ தான் ஓ இதே மாதிரி மாடலெல்லாம் கேட்பாங்க போல் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியாவே கிடச்சிதான், அதனால லாஸ்ட் மினிட் படிக்க வச்சேன். அதுவும் அதே இது கேட்கல, நல்லா சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பேட்டு பேட் இங்கே இருக்குது, அதுக்கப்புறம் ஹென்னு கேட்கவே இல்லை, இது பிப்பு இப்படி புதுசு புதுசாக தான் கேட்டாங்க. மாடல், இது மாடலுக்குள்ளது ப்ராக்டிஸ் வெல் போட்டிருக்காங்களா, இது வந்து கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்லாம் இது சொல்கிறேன். நாங்கள் ஓரலும் ரிட்டன் எழுதுறதுக்கும் இங்கிலீஷ்க்கு நல்லா ப்ராக்டிஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் இங்கிலீஷ் 2வது பேப்பர், பேப்பர் 2. இங்கேயும் அப்படி தான், இந்தா இதே பிப்பு அப்படி. அவனை லாஸ்ட் மினிட்ல எதை படிக்க வைக்க எதை படிக்க வைக்கன்னு நமக்கு தெரியல. இந்த ஒன் வேர்ட் மாதிரி இந்த அண்டர்லைன் பண்றது இதெல்லாம் அவனுக்கு தெரியுது, ஸ்பெல்லிங்ல மட்டும் கொஞ்சம் இது பண்ணிட்டான். ஸோ அதெல்லாம் நம்ம படிக்க வைக்கணும். மேக்ஸ்ல வந்து இது ஒன்றே ஒன்று தப்பு, இது என்ன நினைச்சிடுதுன்னு தெரியல. மற்றபடி மேக்ஸ் எல்லாமே கரெக்டு, மேக்ஸ் எல்லாம் ஈஸியாக தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஈஸியாக தான் இருந்தது மேக்ஸு, ரைட் பேக்வேர்டு கவுண்டிங் இதுலலாம் ஏ ப்ளஸ், இதெல்லாமே படிக்க வச்சுருந்தோம். இந்த 1, 2லாம் நமக்கு தெரியும், இது ஸ்பெல்லிங் கேட்பாங்கன்னு நம்ம இதெல்லாம் படிக்க வச்சுட்டோம். 10க்கு இது டீயை தான் ஒழுங்காக போடாமல் போட்டிருக்கான், இஎன் இல்லை இல்லை, 5க்கு ஸ்பெல்லிங் தப்பாக எழுதியிருக்கான், FIVI 5 தப்பாக எழுதி வச்சுருக்கான். அப்படியே அங்கங்கே தப்பு நடந்திருக்கு. ஹிந்தி பக்கா, ஹிந்தி நல்லா தெரியும் அவருக்கு. ஸோ இப்படி தான் ஹெய்ரனோட எக்ஸாம் ரிசல்ட்டு வந்திருக்கு. இதுதான் ஹெய்ரனோட எக்ஸாம் ரிசல்ட், பத்திரமா எடுத்து வச்சிருக்கோம். ஹெய்ரனுக்குள்ள எல்லாத்தையும் ஒரு ஃபைல்ல போட்டு வைப்போம்ல, அதுல தூக்கி பத்திரமா போட்டிருக்கோம். இதெல்லாம் மாடல் க்வெஸ்சன்ஸ், இதே இது கேட்பாங்கன்னு நினைச்சோம்னா அவ்வளவுதான், இதே இதெல்லாம் கேட்க மாட்டேங்காங்க, ஜஸ்ட் மாடல் மட்டும்தான் இது. இப்போ வந்து நம்ம டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து லைட்டாக ஒரு ஆவி பிடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக இது வந்திருக்கோம். இது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதே மாதிரி முதல்ல வந்து அந்த பழைய மெத்தடில் ஆவி பிடிக்கிறது தான் சரியாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் எல்லா இடத்துலையுமே இதை தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இதுவும் கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக, அப்புறம் இந்த மிஷினும் இருக்கா, அதனால் இதில் தான் இப்போ பிடிக்கிறது. பழைய இதில் பிடிச்சாலும் நான் தான் பிடிப்பேன், அந்த மெத்தடில் இவெல்லாம் பிடிக்க மாட்டான். தலை வலிச்சது, நமக்கு சளி பிடிச்சிருந்துனா ரொம்ப தலை வலிச்ச மாதிரி இருந்ததுன்னா பிடிப்பேன். இதில் வந்து சின்னதும் பெருசுமாக ரெண்டும் வரும். என் ஹஸ்பண்ட் வந்து எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, பைப்பில் எல்லாம் மாட்டிகிட்ருக்காங்க. எப்போ தேவைப்பட்டதோ அப்போ எடுத்து எல்லாம் மாற்றிட்டு அந்த மருந்தை போட்டுட்டோன்னா நமக்கு ஓகேவாக இருக்கும். அந்த மருந்தும் அந்த சலைன் வாட்டரும் போடணும்.
இப்போ இந்த இடத்துல இந்த சின்ன இடத்துல தான் நம்ம மருந்து போட்டு இதில் பைப்பு இது பண்ணும்போது வேஃபர் மாதிரி வரும். இதுக்கப்புறம் வந்து நம்ம படுத்து தூங்க வேண்டியதுதான். ஹெய்டனோட மார்க்கெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஹெய்டனோட மார்க் இது தான், நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். அப்புறம் இங்கிலீஷில் அவன் தப்பாக எழுதுனதுலாம் அவனுக்கே தெரிஞ்சிருந்து, ஸோ அதுவே ரொம்ப ஹாப்பி. ஸோ இது வந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சவுண்டு கிடச்சி, என்னடா நமக்கு நல்லா தெரிஞ்ச சவுண்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த டஸ்ட்பின் வண்டி வந்து வண்டியிலேருந்து எடுத்துகிட்ருக்கு. இந்த ஹெய்டனோட சின்ன பிள்ளையிலேருந்தே இந்த சவுண்டை கேட்டால் ஓடி போய் பார்ப்பான். இப்போவும் நான் அவனை ஒரு ஓரமாக நின்று பார்த்துட்டு அப்புறம் தூங்க போகிறோம். ஓரளவு நைட்டு தான் வந்து எடுக்கிறாங்க. சில ஏரியாவில் பகலில் எடுப்பாங்க, சில ஏரியாவில் நைட் எடுக்காங்க. எப்போ சவுண்டு கேட்டாலும் நாங்கள் ஓடி போய் பார்த்துருவோம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோ. இந்த வீடியோ எப்படி இருந்தால் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லோரையும் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறோம். இனிமே விண்டர் கலெக்ஷன் வீடியோ, அதுக்கப்புறம் ஹெய்டன் ஒரு நாள் பிக்னிக் போக போகிறான் அந்த வீடியோ, இப்படி ரெகுலராக அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. பாய் பாய்.